வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று ஜூன் மாதம் பத்தாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு ஏசாயாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் பத்தாம் திருவசனம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் கடவுள் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் என் நீதியின் வல்தலத்தினால் உன்னை தாங்குவேன் பயப்படாதே புதிய சூழ்நிலையில் பயம் வருவது இயற்கை புதிய இடத்தை குறித்த பயம் புதிய வேலையை குறித்த பயம் புதிய மக்கள் குறித்த பயம் போன்ற பல்வகை அம்சங்கள் நம்மில் இருக்கலாம் முற்றிலும் புதிய இடங்களில் பலவந்தமாக குடியேற்றப்பட்ட இஸ்ரேவேலருக்கு ஏசாயா பயப்படாதே என்ற கடவுளின் வார்த்தையை கூறுகிறார் நான் தனியாக இல்லை கூடவே கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு ஒருவரது பயத்தை நீக்கும் இறைவன் தமது பிள்ளைகளை கைவிடுவதில்லை சூழ்நிலை மாற்றம் நாம் இறைவனோடு கொள்ளும் உறவை பலப்படுத்துகிறது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது சாட்சியாக வாழ புதிய வாய்ப்பை தருகிறது ஒரு தந்தை தன் மகனை அச்சமற்றவனாக வளர்க்க விரும்பினார் சிறுவனுக்குரிய இயல்பான பயம் அவனிடம் இருந்தது ஒருநாள் மகனை காட்டிற்கு கூட்டிச் சென்றார் ஓர் மரத்தில் வசதியாக உட்கார வைத்தார் இரவு முழுவதும் இங்கேயே இரு உன் பயத்தை நீக்க இது ஒரு பயிற்சி என்று சொல்லிவிட்டு தந்தை திரும்பிவிட்டார் சிறுவன் பயந்தாலும் தைரியத்தை வரவழைத்து அமர்ந்து கொண்டான் அவன் காலையில் இளம் வெளிச்சத்தில் தூரத்தில் தன் தந்தை ஆயுதத்துடன் ஆயத்தமாக நிற்பதை கண்டான் தன்னை பாதுகாப்பதற்காக இரவு முழுவதும் கண்விழித்து காத்திருக்கும் தந்தை இன்றைக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன துன்பம் எதுவாக இருந்தாலும் பயப்படாதே திகையாதே நான் உன் கடவுள் உன்னை பலப்படுத்தி தாங்குவேன் என்று உங்களிடம்தான் கடவுள் சொல்லுகிறார் கடவுள் உங்களிடம் சொல்லுவது உங்களுக்கு கேட்கிறதா இதை நீங்கள் நம்புகிறீர்களா ஜபிப்போம் எக்காலமும் எங்களோடு வாழும் இறைவனை பயம் நிறைந்த உலகில் வீணான பயத்தை அறவே போக்கும் உமது பலத்தில் நம்பிக்கை கொள்ள துணை புரியும் இயேசுவின் வழியே ஆமேன் உங்கள் கருத்துக்களை எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள்